வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது வந்தே பாரத் ரயில்கள் அப்படிங்கிறது அதிக அளவில் வர தொடங்கிவிட்ட காலகட்டம் இது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் நெல்லை, கோவை, மைசூர் ஆகிய மூன்று இடங்களில் சென்னையில் இருந்து ரயில்கள் அப்படிங்கிறது இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. விஜயவாடாவுக்கும் ஒரு ரயிலானது இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் திருச்சியில் இருந்து ஒரு வந்தே பாரத் ரயிலானது இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் திருச்சி பகுதி மக்களினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. திருச்சியிலிருந்து அவர்கள் கேட்கக்கூடிய ரூட் எது அப்படின்னா, பெங்களூருக்கு நேரடி ரயில் சேவையாக அந்த வந்தே பாரத் ரயிலானது இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏனென்று சொன்னால், திருச்சியில் இருந்து சென்னைக்கு எந்த அளவிற்கு மக்கள் பயன்படுத்துகிறார்களோ அதே அளவிற்கு பெங்களூரையும் மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெங்களூருக்கு சரியான ரயில் போக்குவரத்து அப்படிங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. சென்னைக்கு அடிக்கடி ரயில்கள் இருக்கிறது, ஆனால் பெங்களூருக்கு ரயில்கள் குறைவாக இருக்கிறது. ஆக ஒரு வந்தே பாரத் ரயிலானது பகல் நேரத்தில் இயக்கப்பட்டால் திருச்சியிலிருந்து மாணவர்கள், வணிகர்கள் எல்லோரும் பயனடையக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது தான் திருச்சி பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ரயில்வே நிர்வாகம் நிச்சயமாக இதை பரிசீலித்து நல்லதொரு முடிவை எடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா ரூட்லேயும் வந்தே பாரத் ரயில்கள் அப்படிங்கிறது இப்போ சர்வசாதாரணமாக ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வட மாநிலங்களை விட தென் மாநிலங்களுக்குத்தான் நல்ல வரவேற்பும் கிடைத்திருக்கிறது. இந்த வரவேற்பு அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆக எதற்காக திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாகவும் இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக இருக்கிறது. இந்த தகவல்கள் உங்களுடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டுமானால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. ரயில்வே சம்பந்தமான அப்டேட் அனைத்தும் உடனுக்குடன் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். நிச்சயமாக அடுத்தொரு வீடியோவில் நல்ல தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் நம்முடைய சேனலுக்கு வழங்கி வந்த ஆதரவுக்கு மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் மணிகண்டன். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர்வதற்கும், சுற்றுலா வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர்வதற்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.